ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 91 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே ஒரோச்சிமாருவோட மறைவிடத்தில் காட்டுவாங்க. உள்ளே காபுட்டோ என்றாவா, ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சிச்சான்னு ஒரோச்சிமாரு கேட்கவும், முடிஞ்சிச்சு அப்படின்மா காபுட்டோ, எனக்கு சீக்கிரமே புது உடம்பு கிடைக்க போகுது, பிளான் படி போக போகுது, காபுட்டோ நீ போ, உன் வருகைக்காக தான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்மா ஒரோச்சிமாரு. காபுட்டோ யூகிமாரு கிட்ட, ரெடியாகு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் அப்படின்பா, எனக்கான இடம் எதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் யூகிமாரு கேள்வி கேட்பா. காபுட்டோ கடுப்பானாலும் வேலையை முடிக்கணுங்கிற எண்ணத்தினால லார்ட் ஒரோச்சிமாரு நமக்காக காத்திருப்பேன்னு சொன்னாரு அப்படிங்கும் போதும் கூட யூகிமாரு, இதுதான் எனக்கான இடமா, இதான் நான் வர வேண்டிய இடமான்னு சொல்லி கேட்பா. லார்ட் ஒரோச்சிமாரு உன் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்காரு, அதை நீ காப்பாத்தணும் அப்படின்பா காபுட்டோ. யூகிமாரு எந்திரிப்பான். இதுக்கப்புறமா கூரனோட இடத்துல காட்டுவாங்க. அந்த ஃபைட் பயங்கரமா போயிருக்கும், கடைசியா மிஞ்சின சில பேர்த்தை கொன்னது போதும்ட்டு இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறேன், என் பின்னாடி வாங்கன்ட்டு கூட்டிட்டு போவா. இதுக்கப்புறமா காபுட்டோ கிட்ட காட்டுவாங்க. லார்ட் ஒரோச்சிமாருவோட பிளான் சரியா போகணும்னா, அதை நிறைவேற்றணும்னா கூரன் கிட்ட யூகிமாருவை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவனோட பவர்ஸை வெளியெடுக்கிற அந்த ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு திங்க் பண்ணுவான். யூகிமாரு அவன் காலில் அந்த சுத்துறான் இல்லையா துணி, ஒன்ஸ் அதை நம்ம கம்ப்ளீட்டா சுத்தி முடிக்கிற வரைக்கும் அது எத்தனை தடவை நம்ம சுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல அப்படின்பா. காபுட்டோ லைட்டா சரிப்பா, ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. இதை தூரத்துல இருக்க மரத்து மேல நின்று சாஸ்கே பார்த்துட்டு இருப்பான், நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு கிளம்புவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரோச்சிமாரு சைட் அவுட் டிஸ்கவர்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோவும் ஜிராயாவும் டம்ப்ளிங் சாப்பிடுவாங்க. அதை சர்வ் பண்ண வந்த பொண்ணு கிட்ட ஜிராயா, டம்ப்ளிங்கும் நீயும் ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்க, ஸ்வீட்டா இருக்கீங்க அப்படின்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த டம்ப்ளிங்கை விட நீ நல்லா ஸ்வீட்டா இருப்ப அப்படின்ட்டு தலைவன் வேற லெவல்ல இம்ப்ரெஸ் பண்ணுவான். அவங்களோட டிராவல் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும், சாயங்காலம் இருக்கும், நருட்டோ ட்ரைனிங் எடுக்க வேண்டிய நேரம்னு கத்துவான். டிராவல் பண்ணி வந்தோம்ல, போய் குளிக்கலாம், அதை விட முக்கியமா உன்னோட கையை குணப்படுத்த வேண்டியதும் இந்த மிஷின்ல ஒரு பார்ட் தான், ஹாட் ஸ்பிரிங் இதுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் அப்படின்னு ஜிராயா சொன்னாலும் அவரோட நோக்கமே வேற, ஹாட் ஸ்பிரிங் குள்ள ரிசர்ச் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்ட்டு ஓடி வருவாரு. நருட்டோ கிராண்ட்மா சொன்னாடே குளிக்காத எட்டி பாக்குறதுக்கு போனப்ப அடிச்சு சாகர கண்டிஷன்ல போட்டுமே நீ திருந்தலையா பெர் விசேஜ் அப்படின்பா. தலைவன் எதிர்பார்த்து வந்த விஷயமே இருக்காது, போன தடவை இது மிக்ஸ்டு பாத் தான் சொன்னாங்க அப்படின்பாரு. உன்ன மாதிரி ஆளுகள்லாம் வந்து போறனால தான் தனித்தனியாவே குளிக்கட்டும்னு விட்டுட்டாங்களோ அப்படிங்கவும் சமட்டிருக்கிற ஆயிருப்பாப்ல ஜிராயா, இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறேன்னு கேட்கவும் நருட்டோ, நீ ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்பா, இங்க பாரு நான் தான் உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரேன், ஒழுக்கமா பேசு அப்படின்ட்டு. இந்த ரிசர்ச் பண்றதுக்கான காரணமே மேக்கப் டாக்டிக்ஸ்க்கான கவர் பேஜ் ரெடி பண்றது தான். ஆக்சுவலா இதுவும் ஷினோபி ட்ரைனிங்ல ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஜிராயா சொல்லவும் நருட்டோக்கு அதை பத்தி கேட்கற இன்ட்ரெஸ்டே இருக்காது. என்னமோ முதல்ல உன் கை குணமாகறதுக்கு நல்லா இந்த ஹாட் ஸ்பிரிங்ல குளிச்சுக்க அப்படின்னு ஜிராயா சொல்லும் போது நருட்டோ கொஞ்சம் கடுப்புல தான் இருப்பான், ட்ரைனிங்கே எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. கடவுளே செம்ம தொல்லை கொடுக்குற நீ அப்படின்பாரு ஜிராயா. அவரோட செஸ்ட்ல இருக்கிற அந்த தளம்பை பார்த்த நருட்டோக்கு அந்த பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும், இதை பத்தில கவலைப்படாத அப்படின்ட்டு ஜிராயாவும் குளிக்க வருவாரு. நருட்டோக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும், நான் என்னோட ட்ரைனிங்ல தான் போக்கஸ் பண்ணும், நைன் டெயில்ஸோட பவரை நம்பி நான் இருக்க கூடாது, அது மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணா பரவாயில்ல, அது எல்லாத்தையுமே காயப்படுத்துது, எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜுட்ஸு கத்துக்கணும் அப்படின்பா. இப்பதான்டா பக்கா ஷினோபி மாதிரி பேசுற அப்படின்ட்டு ஜிராயா அவரோட விரல வச்சு கட்டையில அமுத்தி பார்ப்பாரு. இதுக்கப்புறமா கக்காஷியும் டீமேட்டும் ஒரோச்சிமாருவோட மறைவிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு போறத காட்டுவாங்க. கீபா சாஸ்கேவை ரெக்கவர் பண்றதுக்கு போன மிஷின்ல அதிகப்படியான காயத்தோட எஸ்கேப் ஆயிருப்பான். அக்கமாரு ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்கோம், திரும்பவும் அக்கமாருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மைண்ட்ல திங்க் பண்ணும் போது அக்கமாரு கொலைக்கும் ஹினாட்டா ஏதாவது பத்தி திங்க் பண்றேன்னு சொல்லி கேட்கவும், போன தடவை சாஸ்கேவை காப்பாத்துறதுக்கு போனப்ப ரொம்பவுமே மோசமான மனுஷங்க தான் வந்தாங்க, இப்பவும் ஒரோச்சிமாருவோட மறைவிடத்துக்கு போறோம்னா அப்படிப்பட்ட மனுஷங்க தான் வருவாங்க அப்படிங்கவும் கக்காஷி என்ன பயப்படுறேன்னு சொல்லி கேட்பாரு. இல்ல போன தடவை அக்காட்சிக்கு மெம்பர்ஸவே சிக்கமாருவும் நருட்டோவும் தோக்கடிச்சிருக்காங்க, நான் என் ட்ரைனிங்கோட ரிசல்ட்ட காட்ட வேண்டிய நேரம் அப்படின்பா, நானும் என்னோட ட்ரைனிங்கோட ரிசல்ட்ட காட்ட வேண்டிய நேரம் அது அப்படின்பா ஷீனோ. கீப்பா என்ன அப்படின்ட்டு பாக்கவும், இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஷீனோவை அந்த மிஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க, சாஸ்கே ரெக்கவரி மிஷனுக்கு, அதை பத்தி தான் சொல்லுவான், என் கிளாஸ் சேர்ந்தவங்களுக்கு முன்னாடி நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரி. கீப்பா ஒரு மிஷனுக்கு விட்டுட்டு போனதுக்கு ஏன்டா ஒரு ஆயிரம் தடவை சொல்லி காட்டுறீங்கவும், நருட்டோக்கு என் மூஞ்சி கூட ஞாபகத்துல இல்ல அப்படின்பா ஷீனோ. ஏன்டா இப்படி மூஞ்சி முடியுதுன்னு யாருக்கு தான்டா தெரியும்னு கீப்பா கேட்கவும், காம்ரேட்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்பா ஷீனோ, ரெண்டு பேரும் இப்ப சண்டை போடாதீங்க, நம்ம ஒத்துமையை செயல்படணும் அப்படின்பா ஹினாட்டா. மனசுக்குள்ள நான் என்னோட பெஸ்ட்ட கொடுக்கணும், நருட்டோ நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவா, அதுக்கான சான்ஸ் தான் இது அப்படிங்கிற மாதிரி.
டக்காஷி இவங்க நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க டிபெண்டபிளாகவும் இருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அவனும் தான் அப்படின்பாரு. இதுக்கப்புறமா நருட்டோவை காட்டுவாங்க. ஜெராய கிட்ட நான் ஸ்ட்ராங் ஆயிட்டனா இல்லையா, இல்லை எப்பவும் போலதான் இருக்கணான்னு சொல்லி கேட்பான். 3 வருஷத்துக்கு முன்னாடி உன பொடி பையனா பார்த்தன்ல அப்படி ஏதா இருக்கு அப்படின்பாரு ஜெராயா. அதுவும் சரிதான் அப்படின்ட்டு நருட்டோ வெளியே பார்க்கும்போது ஜெராயாவுக்கு பாஸ்ட்ல நருட்டோ சாஸ்கேவை காப்பாத்துறதுக்கு போனா முட்டாளாயிருவேன்னு ஜெராயா சொல்லியிருப்பாரு. நான் புத்திசாலியே ஒன்றும் இருக்க விரும்பல, நான் என் வாழ்க்கை பூராவுமே முட்டாளாவே இருந்துட்டு போறேன், எனக்கு எந்த டீச்சரும் வேணாம், நான் எனக்கான ஒரு ஆசமான ஜுட்சுவை கத்துக்கிட்டு சாஸ்கேவை காப்பாத்துவேன்னு சொல்லியிருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு இன்னுமே அதே ஃபீலிங்ல தான் இருக்கேன்னு சொல்லி கேட்பாரு ஜெராயா நருட்டோ கிட்ட. நருட்டோ நான் சொல்றத தான் செய்வேன், ஏன்னா அதான் என் நெஞ்சாவே அப்படின்பா, தெரிஞ்சதுதான் அப்படின்ட்டு ஜிராயா அவரோட ஃப்ரெண்டான ஒரோச்சிமாருவை காப்பாத்த முடியல, அவனை திருப்பி கூட்டிட்டு வர முடியலங்கிற சோகத்துல தான் இருந்திருப்பாரு, அதே வழியில தான் நருட்டோவும் இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நருட்டோ சாஸ்கேவை லீவுக்கு திரும்ப கூட்டிட்டு வரணும்னு பாக்குறான் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. ஒரு முட்டாளாவே மெச்சூர் ஆகுறத என்னால பார்க்க முடியுது அப்படின்பாரு ஜிராயா. நருட்டோ அப்படியே வச்சுக்கோங்க, அவனை திருப்பி நான் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே ஸ்ட்ராங் ஆவன் அப்படின்பா. ஜிராயா மனசுக்குள்ள அவனால முடியும் போல அப்படின்ட்டு சிலர் சொல்லுவாங்க, எந்த இடத்துல ஒருத்தர் உங்களை பத்தி அதிகமா நினைக்கிறாங்களோ அதுதான் உங்க வீடு அப்படின்னு ஜிராயா சொல்லவும் நருட்டோ கொஞ்சம் வார்மா ஃபீல் பண்ணுவான். நைட் ஆயிருக்கும், கக்காஷி சாம்பலா இருக்கிற இடத்த தொட்டு பார்த்துட்டு இதுதான் இறந்த அந்த ஹேண்ட்பு பிளாக் ஆப் மெம்பரா இருப்பாரு போல அப்படின்பாரு. கீபா எதையோ சென்ஸ் பண்ணிருப்பான் என்னன்னு கேட்கவும், இது வெறும் உணர்வு மட்டும் இல்ல, ஏகப்பட்ட சடலங்கள் இருக்கும் போல அப்படின்பா என்ன வழின்னு கக்காஷி கேட்டுட்டு கீபாவை லீட் பண்ண சொல்லுவாரு. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஷீனா அவனோட இன்செக்ட வச்சு செக் பண்ணிருப்பான், போலான்னு சிக்னல் தரவும் சேஃபா வரணும் அப்படின்ட்டு கக்காஷி கூட்டிட்டு போவார். பார்த்தா உள்ள ஒருத்தன் கஸ்மார்க்னால இறப்பான். கீபா இது ஒரோச்சிமாருவோட அந்த கஸ்மார்க் அப்படின்பா. ஹினாட்டா ரொம்ப பயப்படுவா. கக்காஷி இது ஒரோச்சிமாருவோட மறைவிடம் தான், ஆனா இங்க என்னாச்சு அப்படின்னு கக்காஷி கத்தும் போது ஹினாட்டா பியாக்குகானை யூஸ் பண்ணிருப்பா. நிறைய சக்கரவோட ஓட்டம்லாம் மறையற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்பா. நம்மளை தாண்டி போயிட போறாங்க, நம்ம சீக்கிரம் போய் பார்க்கணும் அப்படின்னு கத்துவாங்க ஷீனோவும் கீபாவும். டிராப்ல மாட்டாம வாங்க அப்படின்பாரு கக்காஷி. உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் செத்து கிடப்பாங்க. ஹினாட்டாக்கும் கீபாக்கும் என்ன நடந்துச்சுன்னு புரியாது. ஷீனோ ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சண்டை போட்டுருப்பாங்க போல அப்படின்பா. என்ன நடந்துச்சுங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கலாம். கக்காஷி டீம் 8 கிட்ட ஒரோச்சிமாருவோட மறைவிடத்தை கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம மிஷன்ல நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்பாரு. கீபா ஹினாட்டா ஷீனோ 3 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஹினாட்டா கக்காஷி கிட்ட இங்க டைம் டிவைஸ் இருந்ததை நான் பார்த்தேன், அப்ப இந்த டைம் டிவைஸ ஆக்டிவேட் பண்ணிட்டு சில பேர் இங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்களான்னு சொல்லி கேப்பா. கீபா ஷாக்காவா, கக்காஷி நீ சொல்றது கரெக்ட் தான், நமக்கு தேவைப்படுற தகவலை வச்சிருக்க எதிரி இங்கதான் பக்கத்தால இருக்கணும் அப்படின்பாரு கக்காஷி. கீபா தேட்டருக்கு போலாமான்னு கத்தவும் ஷீனோ என்னோட பேரசிட்டிக் இன்செக்ட்ஸ் அவங்கள தேடுற வேலையை கரெக்டா பாக்கும் அப்படின்பா. அக்கமாரு கிட்ட ஷார்ப்பான நோஸ் இருக்குங்கிறத மறந்துடாத அவங்களை தேடி போவாங்க. ரிஞ்சி இவனுங்க யாரு கூட சண்டை போடுறனே இல்லாம சண்டைக்கு வந்துட்டானுங்க, இவனுங்க பலவீனமானவனுங்க மட்டும் இல்ல முட்டாளுகளும் கூட அப்படின்பா. கூரன் நீ என்ன புத்திசாலி மாதிரி காட்டிக்கிறியா, இப்ப என் கூட யாரு வரப்போற அப்படின்னு சொல்லி கேப்பா. கோசு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரிஞ்சி அவனோட தலையை பிடிச்சு கீழே குனியமாய் பண்ணி மரியாதை செலுத்துற மாதிரி காமிச்சு நாங்க சண்டைக்கு தயாரா இல்ல அப்படின்பா. எவனும் இல்லாம போய் ஒரோச்சிமாருவை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு திங்க் பண்ணுவா கூரன். நான் உண்மையா இருப்பேன்னு உறுதிமொழி எடுக்கட்டுமான்னு ரிஞ்சி கேட்கவும் அதெல்லாம் தேவையில்லை, உண்மையா இல்லைன்னா செத்துருவ அப்படின்ட்டு போவா கூரன். கூரன் கிறிஸ்டல் பிரசன் ஜுட்ஸு யூஸ் பண்ணிருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு ஷீனோ கீபா ஹினாட்டா கக்காஷி 4 பேருமே வந்திருப்பாங்க. இந்த ஒரு ஜுட்ஸுவை பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆவாங்க. இது என்ன ஹெட் ஸ்டைலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவா ஹினாட்டா. ஷீனோ இவங்களுக்கு ஏற்பட்ட அதே பிரச்சனை தான் என் பூச்சிக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஷீனோ சொல்லும் போதே அந்த கிறிஸ்டல் உடைய ஆரம்பிக்கும், அப்படியே டஸ்டா போயிரும். அந்த 16 பேருமே அந்த கிறிஸ்டல் உடையும் போது அந்த கிறிஸ்டலோட தூசியாவே மறைஞ்சிருவாங்க. இதை பார்த்த கக்காஷிலாம் ரொம்பவுமே பயப்படுவாரு. இதுக்கப்புறமா ஜிராயா நருட்டோ கிட்ட ட்ரைனிங் பண்ணலாமான்னு சொல்லி கேப்பாரு. தயார் தான் அப்படின்மா நருட்டோ,
விண்சக்கர நேச்சரை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ஜுட்ஸு பண்ணலாமான்னு சொல்லி கேட்பாரு. ஈஸியானதான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. நம்மளோட கடைசி ஜேர்னில நம்ம ட்ரை பண்ணோம்ல அந்த ஒரு ஜுட்ஸு அப்படின்பாரு ஜிராயா. நம்ம ஏகப்பட்ட வித்தியாசமான விஷயங்களை செஞ்சிருக்கோமே அப்படின்பா நருட்டோ. தவளைகளோட சேர்ந்து பண்ணோம்ல அப்படின்பாரு ஜிராயா. திங்க் பண்ணி பாப்பா, காமா ரீக்கியை காட்டுவாங்க, இந்த தவளை கொஞ்சம் வினோதமா தான் நடந்துக்கும். அதை திங்க் பண்ணி பார்த்த நருட்டோ பெல்ட் அடிச்சு விடுவான். அன்னைக்கு அது உனக்கு கஷ்டமா இருந்திருக்கும், இப்ப அதை கத்துக்கறதுக்கு நீ தயாராயிட்ட அப்படின்பாரு ஜிராயா. இது தவளைகளோட சேர்ந்து செய்யற கம்பைண்ட் நிஞ்சுட்ஸு அப்படின்பாரு. நம்ம ஒரு ஜுட்ஸு பண்ணுவோம், டோட் ஒரு ஜுட்ஸு பண்ணும், அது ரெண்டும் சேரும் போது பெரிய லெவலான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்பாரு. நருட்டோக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா காக்குசு கூட ஃபைட் பண்ண போகும்போது அவனோட ஜுட்ஸுவை தடுக்கிறதுக்கு நருட்டோ வின் ஸ்டைல் யூஸ் பண்ணிருப்பான், கேப்டன் யாமட்டோ வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணிருப்பாரு. ரெண்டு பேர்த்தோட ஜுட்ஸுமே சேர்ந்து ஹரிகேன் வோர்டெக்ஸ் ஜுட்ஸு கிரியேட் ஆயிருக்கும். அதை பத்தி நருட்டோ சொல்லிட்டு இந்த மாதிரியே சொல்லி கேட்பான், உனக்கு இதை பத்தி தெரியும்னா ஈஸி தான் அப்படின்ட்டு ஜிராயா சவனிங் ஜுட்ஸு பண்ணுவாரு. காமாரிக்கு வரும், ஜிராயா டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி கேட்பாரு. நீ நானும் பழைய ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ள சாரி கேட்கலாமா அப்படிங்கும். மிஸ்டர் காமாரிக்கு இங்க என்ன பண்றாருன்ட்டு நருட்டோ பின்னாடி போவான். நருட்டோவை பார்த்துட்டு நீ இங்கதான் இருக்கியான்ட்டு செம கடுப்பாகும். ஜிராயா கொலாபரேஷன் இன்ஜுட்ஸு பண்றதுக்கு கொலாபரேட் ஆகிற ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருக்கணும், இல்லைன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் இன்ஜுட்ஸு பண்ணவே முடியாது அப்படின்பாரு. கேப்டன் யாமட்டோவோட உனக்கு ஒரு பர்ஃபெக்ட் சிங்க் இருந்திருக்கும் அப்படிங்கும் போது காமாரிக்கு இவனோட எல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும். நருட்டோ செம்ம கடுப்பாவா, நாளா இங்க பிரச்சனையே இல்ல, எத்தனை தவளை இருந்து இதை ஏன் கூப்பிடணும்னு கடுப்பாவா நருட்டோ, இந்த புது ஜுட்ஸுவை கத்துக்கணுமா என்னன்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. கத்துக்கணும் அப்படின்பா நருட்டோ. உன்னோட டைமை ப்ராப்பரா காமாரிக்கியோட சிங்க் பண்றக்கு பாரு, ஒரே மாதிரி செய்யறக்கு, இப்ப இருந்து உங்க பயிற்சி ஆரம்பிக்குது, புரியுதானு ஜிராயா கேட்கவும் காமாரிக்கு நீ சொன்னா சரிதான் அப்படிங்கும். ஆனா நருட்டோ நீங்களும் நானும் இந்த கொலாபரேஷன் நிஞ்சுட்ஸு பண்ணும் போது வேற லெவல்ல இருக்கும்லன்னு சொல்லி கேட்பா. ஜிராயா எல்லா நேரமும் நான் உன் கூட இருக்க முடியாது, இதே தவளை என்ன சமன் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாரு. நீங்க சொல்றதும் ரைட் தான், இந்த ஜுட்ஸு அவ்வளவு ஸ்ட்ராங் என்னன்னு சொல்லி கேட்பா நருட்டோ. ஜிராயா காமாரிக்கியை கூப்பிட்டு கொலாபரேஷன் நிஞ்சுட்ஸு பண்ணுவாரு, வேற லெவல்ல இருக்கும், நருட்டோவே ஷாக் ஆவா, இவ்வளவு ஸ்ட்ராங் என்ன நீங்க காமாரிக்கின்னு சொல்லி கேட்பா. காமாரிக்கியோட வாட்டர் பிஸ்டல்ல என்னோட சக்கரா போகவும் டைமிங் பர்ஃபெக்டா இருந்தனால இப்படிப்பட்ட விஷயம் தான் அவுட்கமா வந்துச்சு அப்படின்பாரு ஜிராயா. நருட்டோ கிட்ட இதே உன்னோட பின் சக்கராவோட சேரும் போது இதை விட ஸ்ட்ராங்கரா இருக்கும் அப்படின்பாரு. அப்படியான்ட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண நருட்டோ வரும்போது ஸ்பெஷல் ரிதம் ட்ரைனிங்க பத்தி சொல்லுவாரு ஜிராயா. என்னன்னு கேட்பா நருட்டோ. பார்த்தா டான்ஸ் ஆட விட்டுருப்பாரு, ரெண்டு பேத்துக்குமே ஒத்து போகாது. காமாரிக்கியும் நருட்டோவும் காலை மாத்தி மாத்தி மிதிச்சுக்குவாங்க, இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியலின்பாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. ஜிராயாக்குமே தோணிடும் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு. இதுக்கப்புறமா ஒரோச்சிமாருவோட மறைவிடத்துல காட்டுவாங்க. சாஸ்கே கூப்பிட்டியான்னு சொல்லி கேட்பான், உன்னோட சக்தியை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா ஒரோச்சிமாரு, அதுக்கு நான் தயார் தான் அப்படின்பா சாஸ்கே. என் கூட மோதிரக்கு சொல்லியுமே நீ பயப்படலினா அந்த கான்பிடன்ஸ் லெவல் அப்படின்ட்டு சாஸ்கேவை பாராட்டுவான் ஒரோச்சிமாரு. என் சைட்ல நான் தயாரா தான் இருக்கேன், தண்டை எப்பன்னு மட்டும் சொல்லு அப்படின்ட்டு சாஸ்கே சிரிப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா என்கவுண்டர் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்பா நருட்டோ.